தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று ஒரு கருத்தை தெரிவிச்சதுன்னா அது வாக்கியம். இந்த வாக்கியம் சிறப்பாக அமையறதுக்கு எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் அப்படிங்கிற மூணும் ரொம்ப முக்கியம். இந்த மூணில் முதல்ல எழுவாய் வரும். ஒரு வாக்கியத்தோட முதல்ல எழுவாய் இருக்கும். பயனிலையும் செயற்படு பொருளும் வாக்கியத்தோட பின்னாடி தான் இருக்கும். இப்போ எழுவாய்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு வாக்கியத்தில் எழுவாயே முதன்மையான சொல்லாகும். இந்த எழுவாய் சில வாக்கியத்தில் வெளிப்படையாக இருக்கும், சில வாக்கியத்தில் மறைஞ்சும் இருக்கும். நம்ம உதாரணத்தை பார்க்கலாம். செல்வன் பாடம் படித்தான். இந்த உதாரணத்தில் செல்வன் அப்படிங்கிறது தான் எழுவாய். இதில் எழுவாய் இந்த வாக்கியத்தில் வெளிப்படையாகவே வந்துடுச்சு. செல்வன் என்பது எழுவாய், இந்த பெயர் இங்கே வெளிப்படையாக வந்துடுச்சு. இந்த உதாரணம் வெளிப்படையாக வந்ததற்கான உதாரணம். இப்போ ஒரு வாக்கியத்தில் எழுவாய் வெளிப்படையாகவே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அறம் செய்ய விரும்பு. இந்த வாக்கியத்தில் நீ அப்படிங்கிற எழுவாய் மறைஞ்சு வந்திருக்கு. எழுவாய் சில வாக்கியங்களில் மறைந்தும் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதற்கான உதாரணம் தான் இது. அடுத்து பயனிலைனா என்னன்னு பார்க்கலாம். எழுவாயின் பொருள் முற்று பெற்று முடியும் இடம்தான் பயனிலை. எழுவாயோட பொருள் முற்று பெற்று முடியக்கூடிய இடம்தான் பயனிலை. உதாரணம் பாருங்க, செல்வன் பாடம் படித்தான் அப்படிங்கிறது தான் இதில் பயனிலை. இந்த எழுவாய் பொருள் இங்கே தான் முற்று பெறுது, படித்தான் அப்படிங்கிறதுல. அதனால தான் படித்தான் அப்படிங்கிறது இங்கே பயனிலை. அடுத்து செயற்படு பொருள்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு வாக்கியத்தில் எதை யாரை அப்படிங்கிற வினாவுக்கு வரக்கூடிய விடை தான் செயற்படு பொருள். செயற்படு பொருள் என்பது எழுவாயால் செய்யப்படுகின்ற பொருள். இந்த செயற்படு பொருள் சில நேரங்களில் இல்லாமலும் வாக்கியம் அமையும். ரெண்டுத்துக்குமே நம்ம உதாரணம் பார்த்துடலாம். செயற்படு பொருள் இருக்கக்கூடிய வாக்கியத்துக்கு ஒரு உதாரணமும் இல்லாததுக்கு ஒரு உதாரணமும் நாம் இப்போ பார்க்கலாம். செல்வன் பாடம் படித்தான், எல்லாத்துக்குமே ஒரே உதாரணம் நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் எது எழுவாய், எது பயனிலை, எது செயற்படு பொருள் அப்படிங்கிறது தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான். செல்வன் பாடம் படித்தான். இதில் செல்வன் அப்படிங்கிறது நாம் என்னென்னு பார்த்தோம், எழுவாயின்னு பார்த்தோம். படித்தான் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், பயனிலை அப்படின்னு பார்த்தோம். அப்போ பாடம் அப்படிங்கிறது செயற்படு பொருள். எப்படி, எதை யாரை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும், அதுதான் செயற்படு பொருள் அப்படி சொன்னோம் இல்லையா. செல்வன் எதை படித்தான், பாடம் படித்தான். அப்போ அந்த வினாக்கான விடை இங்கே இருக்குது, அந்த விடை தான் செயற்படு பொருள். இந்த செயற்படு பொருள் சில நேரங்களில் இல்லாமலும் வாக்கியம் அமையும் அப்படின்னு நாம் சொன்னோம் இல்லையா. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள், மரம் விழுந்தது. இதில் மரம் அப்படிங்கிறது எழுவாய், விழுந்தது அப்படிங்கிறது பயனிலை. இந்த வாக்கியத்தில் செயற்படு பொருளே இல்லை. இதுதான் சில நேரங்களில் செயற்படு பொருள் இல்லாமலும் வாக்கியம் அமையும் அப்படின்னு சொன்னது. இப்போ ஒரு வாக்கியம் சொல்லி உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. கண்ணன் பாடம் படித்தான். இந்த வாக்கியத்தில் எது முதன்மையான சொல், கண்ணன். முதன்மையான சொல் தான் எழுவாய். அப்போ கண்ணன் என்பது எழுவாய். இந்த எழுவாய் எங்கே முற்று பெறுது, படித்தான் அப்படிங்கும் பொழுது அந்த எழுவாய் முற்று பெறுது. அதனால் படித்தான் அப்படிங்கிறது பயனிலை. இப்போ நம்ம எழுவாயும் கண்டுபிடிச்சிட்டோம், பயனிலையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நாம் செயற்படு பொருளை கண்டுபிடிக்க போகிறோம். செயற்படு பொருள் எப்படி கண்டுபிடிக்கிறது, எதை இல்லைன்னா யாரை அப்படின்னு நம்ம வினாவணும்னா அந்த வினாக்கு விடையாக அமையிறது தான் செயற்படு பொருள். இப்போ கண்ணன் எதை படித்தான்,
இந்த வினாக்கு விடை எது வருது? கண்ணன் எதை படித்தான்? கண்ணன் பாடம் படித்தான். எதை அப்படிங்கிறதுக்கு பதில் என்னவா வருது? பாடம் அப்படின்னு வருது. அப்போ இந்த பாடம் அப்படிங்கிறது தான் செயப்படு பொருள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எழுவாய் பயனிலை செயப்படு பொருள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.